வடக்கு கிழக்கை முழுமையாக முடக்குவோம். சாணக்கியன் எச்சரிக்கை. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விடயங்கள் தொடர்பில் மீண்டும் கலந்துரையாடல். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளராக ஜனாதிபதி ரணில். லிட்ரோ எரிவாயுவை தொடர்ந்து லாப் நிறுவனமும் விலை குறைப்பு. மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் பலி. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் நிலக்கரி சுரங்கம் அமைப்பதா சீமான் ஆவேசம். தொல்பொருள் திணைக்களத்தினை கொண்டு அரசாங்கம் முன்னெடுத்து வரும் இனவாத செயற்பாடுகளை நிறுத்தாவிட்டால் வடக்கு கிழக்கை முழுமையாக முடக்குவோம் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் எச்சரித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று செவ்வாய்க்கிழமை உரையாற்றிய அவர், குருந்தூர் மலை, வெடுக்குநாரி மற்றும் திருகோணமலையில் தொல்பொருட்களை பாதுகாப்பதாக கூறி அரசாங்கம் ஏற்படுத்தும் குழப்பங்களை உடன் நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச நாணய நிதியம் உட்பட உலக அமைப்புகளிடமிருந்து எத்தகைய நிதி உதவிகள் கிடைக்கப்பெற்றாலும் இனவாதத்தை தூண்டும் அரசாங்கம் தொடர்ந்தும் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் காணிகளை கையகப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தொல்பொருட்களை பாதுகாப்பதே கடமை என்றாலும் தொல்பொருளை பாதுகாக்கும் நடவடிக்கையில் அதிகாரிகளுக்கு மேலதிகமாக பௌத்தகுருமார்களின் பிரசன்னம் ஏன் இருக்கின்றது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கேள்வி எழுப்பினார். பசி பட்டினியால் பலரும் வாடிக்கொண்டிருக்கும் இந்த நிலையில் தொல்பொருட்களை பாதுகாப்பதற்கு என பல கோடி ரூபாய் செலவு செய்யப்படுவது குறித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கடுமையாக சாடியுள்ளார். காணிகளை சுயரிக்க பிரச்சனை தொல்பொருள் செயலணி என்றது தொல்பொருளை பாதுகாக்க நாங்களும் உறுதியிருக்கிறோம். ஏன் வேர்ல்ட் ஹெரிடேஜ் ஆர்கனைசேஷனை கூப்பிடுங்கள், உலகத்திலே தொல்பொருள் போன்ற விடயங்களை பாதுகாக்க நாங்களும் இருக்கிறோம். ஆனால் தொல்பொருள் என்ற பேரில் ஏன் பௌத்த பிக்குமர் வர வேண்டும், ஏன் பிளத்த பிக்குமர் வர வேண்டும், அதிகாரிகள் இல்லையே அதிகாரம். மட்டக்களப்பிலையும் கூட அண்மையிலும் கூட 15 இடங்கள் நாட்டிலே சோறுக்கும் தண்ணிக்கும் வழி இல்லாம இருக்கும் பொழுது தொல்பொருள் காசு வைக்கிறீங்க. இவ்வாறான இனவாத செயலில் நீங்கள் தொடருமா இருந்தால் IMF மட்டுமில்லை இந்த நாட்டை எவராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த தொல்பொருள் செயலனையும் தொல்பொருள் திணைக்களும் நீங்களும் இந்த அரசாங்கமும் இனவாதத்துக்காக தான் இதை பயன்படுத்துறீங்க. இதை உடனடியாக நிறுத்தாவிட்டீங்க வடக்கு கிழக்கை நாங்கள் வடக்கிழக்கை முடக்குவோம். நீங்கள் போல உங்களை போல இனவாத அமைச்சர் வடக்கிழக்கை வர முடியாத அளவுக்கு நாங்கள் செய்ய வேண்டியதை மறந்து விடாதீங்க. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று மீண்டும் கூடுகின்றது. தேர்தல்கள் ஆணைக்குழு பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கு முன்னர் கடிதம் ஒன்றை அனுப்பி கலந்துரையாடலுக்கான அனுமதியை கோரியிருந்ததுடன் இந்த கலந்துரையாடல் இந்த வாரத்தில் நடத்தப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதன்படி பிரதமருடனான கலந்துரையாடலின் பின்னர் ஆணைக்குழு கூடி தேர்தல் தொடர்பில் முடிவெடுக்கும் என அவர் மேலும் தெரிவித்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவை முன்னிறுத்துவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் திரு கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ளும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். லிட்ரோ நிறுவனம் எரிவாயு சிலிண்டரின் விலையை குறைத்ததை அடுத்து லாப் நிறுவனமும் எரிவாயு சிலிண்டர் விலையை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகவலை லிட்ரோ நிறுவன உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இன்று நள்ளிரவு முதல் குறித்த விலை குறைப்புகள் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கின்றோம் என்றும் இந்த விலை குறைப்பில் 5 கிலோகிராம் மற்றும் 2.3 கிலோகிராம் சிலிண்டர்களின் விலைகளும் குறைக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். முல்லைத்தீவு பகுதியில் நேற்று கொக்கிலாய் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று விபத்துக்குள்ளானது. மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற பெண் கட்டுப்படுத்த முடியாமல் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண்கள் இருவரும் பலத்த காயங்களுக்கு உள்ளானதுடன் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பெண் முல்லைத்தீவு சிலாபத்தை பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடையவராவார். 3வது பங்குனி திங்கள் மாத உற்சவத்தின் திருக்கைலாச வாகன உற்சவம் நேற்று இரவு வரலாற்று சிறப்புமிக்க யாழ் மட்டுவில்
பன்றித்தலைச்சி அம்மன் ஆலயத்தில் இடம்பெற்றது. கருவறையில் வீற்றிருக்கும் பன்றித்தலை அம்மனுக்கும் வசந்த மண்டபத்தில் வீற்றிருக்கும் விநாயகர் முருகன் ஆகிய தெய்வங்களுக்கு விசேட அபிஷேக ஆராதனை என்பன இடம்பெற்றன. பின்னர் திரு கைலாச வாகனத்தில் எம்பெருமான் சமேதராக உள்வீதி மற்றும் வெளிவீதி ஊடாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இவ்வுற்சவம் கிரியைகளை ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ வைத்தீஸ்வர குருக்கள் தலைமையிலான குருக்கள் நடத்தி வைத்தனர். கடந்த 20 அன்று முதலாவது பங்குனி திங்கள் உற்சவம் ஆரம்பமாகி 27 அன்று இரண்டாவது பங்குனி திங்கள், நேற்று 3வது பங்குனி திங்கள் உற்சவமும் நடைபெற்றது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உருத்திரபுரம் பகுதியில் இனம் தெரியாத நபர்களால் வீடொன்று தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. வீட்டு உரிமையாளர்கள் வீட்டில் இல்லாத சந்தர்ப்பத்தில் இச்சம்பவம் நடைபெற்றுள்ளதுடன் வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் முற்றாக இருந்து தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் இன்று அதிகாலை நடைபெற்றுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி சீவன ஜீவராசிகள் திணைக்களத்தினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய கிளிநொச்சி பகுதியில் அமைந்துள்ள தனியார் வர்த்தக நிலையம் ஒன்றில் சுதந்திரமாக பறந்து திரிய வேண்டிய பறவைகளை அடைத்து வைத்திருந்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவர் வனஜீவராசிகள் திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து சில பறவை இனங்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரை கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி ஜீவராசிகள் திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளனர்.